அனைவருக்கும் வணக்கம். இந்த எபிசோடில் சக்கரை வியாதிக்கு தாங்க மருந்து சொல்கிறேன். நிறைய பேருக்கு 100 to 90 பேருக்கு சக்கரை வியாதி இருக்குது. அந்த சக்கரை வியாதியை குணப்படுத்தணுன்னா இந்த மூலிகை சாப்பிட்டா குணமாயிடும். ஆனால் ஆங்கில மருத்துவம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கட்டுப்படுத்த தான் முடியும். சக்கரை வியாதியை கட்டுப்படுத்தலாம், ஆனால் காசு கொடுத்து ஜூனியம் ஆக்கிறது ஒரே ஒரு என்னன்னா ஹார்ட் அட்டாக் வரும், கிட்னி ஃபெயிலியர் ஆகும், அவ்வளோதான். ஆனால் நமக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, கிட்னி ஃபெயிலியர் ஆகக்கூடாதுன்னா சொல்கிற மெடிசன்லாம் பார்த்துங்க. இதுதான் சிறு குறிஞ்சான். இதாங்க சர்க்கரைக்கு ரொம்ப முக்கியமான மருந்து. இது வந்து சர்க்கரை கொல்லின்னு பேர். இதை பார்த்துங்க, 1 சிறு குறிஞ்சான், 2 சிறியா நங்கை, இதை பார்த்துங்க, 2 3 வேப்பிலை, பார்த்துட்டிங்களா, இதுதான் வேப்பிலை, 4 பாகர் இலை, பாகக்காய் இருக்குது இல்லையா அதனுடைய இலை தான் அது பாகர் இலை, 5 கியாநெல்லி, கியாநெல்லி பார்த்துட்டிங்களா, கியாநெல்லி, 6 வில்வம், இந்த வில்வத்தை பாருங்கள், இது வந்து மகா வில்வம், 7 அத்தி இலை, 8 அருக்கம்பில், 9 ஆலை இலை, 10 அரசன் இலை, 11 துளசி, 12 மா இலை, 13 முருங்கைக்கீரை, 14 இது வந்து நாவல் இலை, 5 எலுமிச்சை இலை, இது வந்து வேப்பங்கொட்டை, 16 17 நாவல் கொட்டை, இது வந்து கொத்தமல்லி, 18 19 வெந்தியம். நல்லா பார்த்துங்க, இந்த மருந்தை எல்லா கும்பலாக கலெக்ட் பண்ணுங்கள், நயலில் உணர்த்துங்க. இந்த ஐட்டம் சொன்னீங்களே, அந்த நாவல் கொட்டை, வேப்பங்கொட்டை, தனியா, வெந்தயம் வறுவலாக வறுத்துங்க. இந்த எர்பல் எல்லாமே வெயில் உணர்த்தக்கூடாது, நயலில் தான் உணர்த்தணும். உணர்த்திட்ட பிறகு சூர்ணம் பண்ணிங்க, டெய்லி 3 வேளையும் சாப்பாட்டுக்கு பிறகு 1 டீஸ்பூன், 100 ml தண்ணியில் 1 டீஸ்பூன் போட்டு கசாய மாதிரி காசுங்க குடிச்சிட்டு 1/2 மணி நேரம் பொறுத்து தான் சாப்பாடு சாப்பிடணும். நீங்கள் இதை முயற்சி பண்ணுங்கள், உங்களை விட்டு சர்க்கரை வியாதியே போயிடும். ஆனால் இது வந்து எந்த சைடு எஃபெக்ட் இல்லை, எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா ஒட்டு மொத்தமாக வந்து என்ன சொல்கிறோம், மொத்தம் 13 வகையான மருந்து சொல்லியிருக்கிறோம். 1 சிறியணங்கை, 2 வந்து சிறுகுறிஞ்சால், 3 வேப்பிள்ளை, 4 வந்து நாட்டு பாவை இலை, 5 கியாநெல்லி, 6 மாவிலை, 7 அத்தி இலை, 8 அருக்கம்பில், 9 அரசநிலை, 10 ஆலை இலை, 11 நாவிலை, 12 எலுமிச்சை இலை, 13 மாவிலை, 14 முருங்கைக்கீரை, 15 வேப்பங்கொட்டை, 16 நாவர்கொட்டை, 17 தனியா, 18 வெந்தயம் உடைய விதை, 19 துளசி. இப்போ 19 ஐட்டம் தாங்க, 1 + 9 = 10. இது சூரியனுக்கு உகந்தது. இதனுடைய எல்லாவுடைய பிரபஞ்சமும் நம்மளை நோய் ஆட்கொண்டதற்கு காரணமே பிரபஞ்சம்தான். உண்ணும் உணவு உடல் மட்டும் சேரும், எண்ணும் எண்ணம் எங்கும் சேரும். நம்முடைய எண்ணங்கள் சுத்தமாக இருக்கணும், நம்ம மனசு சுத்தமாக இருந்துச்சுன்னா நம்மளை விட்டு நோய் போயிடும். இந்த நோயை வந்து துரத்தணும். ஏன்னா சர்க்கரை வியாதி ரொம்ப கொடிய வியாதி மாதிரி ஆயிடுச்சுங்க. சர்க்கரைனா நிறைய பேர், இன்றைக்கி நிறைய பேர் சார் எனக்கு சர்க்கரைலாம் டீ கொடுங்க, நான் வந்து எனக்கு சர்க்கரை பேசணுங்க, என்னால் சரியாக சாப்பிட முடியல அப்படின்னு எதுவுமே நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த மருந்தை அவசியம் நீங்கள் எல்லாமே வந்து ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் மட்டும் தெரிஞ்சிங்கன்னா போதாதுங்க, இங்கே இருக்கிற சமுதாயத்தில் இருக்கிற எல்லா மக்களும் சர்க்கரையால் யாரெல்லாம் வந்து வாடுறாங்களோ, எல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்க. ஏன்னா நீங்கள் பார்த்த விஷயம் அவங்களையும் போய் சேரணும், அவங்களும் நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பமும் நல்லா இருக்கணும். நீங்கள் இதை பார்த்துட்டு நீங்கள் பின்பற்றினீங்கன்னா நீங்களும் நல்லா இருப்பீங்க, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும், சர்க்கரையிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க. சர்க்கரை வியாதியை குணப்படுத்தும் மருந்து ஒரே மருந்து இந்த 19 வகை மருந்து தான், வேறு எதுவுமே இல்லைங்க. அதை நீங்கள் பியூராக வந்து ஃபாலோ பண்ணுறதுக்காக தான் இந்த எபிசோடு போடுறேன். இந்த எபிசோடை பார்த்த நீங்கள் அவசியம் நிறைய பேர் பார்க்குறதுக்காக ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த மருந்து வெயிலில் காய வைக்கக்கூடாது, நயலில் தான் உணர்த்தணும். ஏன் வெயிலானா அது வேஸ்டாக போடும். இந்த வந்து கொட்டையை மட்டும் தயவு செய்து பொன் விரலாக வறுத்துட்டு சூரணம் பண்ணிக்கிங்க. இந்த சூரணத்தை சாப்பாட்டிற்கு பிறகு, ஏன்னா காலையில் இருந்த உடனே
வெறும் வயிற்றுல தான் சாப்பிட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், கஷாயம் மாதிரி சாப்பிடணும், அவ்வளோதாங்க. இதை சாப்பிடுங்க, வாழ்க்கையில் நீங்கள் எல்லாமே நல்லா சந்தோஷப்படுத்த இந்த எபிசோடு போடுறேன். நன்றி.